நல்லது பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனா ரைஸ் கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கும், ஸோ அதெல்லாம் பேன் வந்து யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி சில்வர் பேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதில் ஆஃப்டர் 6 மந்த் 7 மந்த் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு எலெக்ஸ் பாத்தி விஷுவல் டைரிஸ். இன்றைக்கி வந்து ஏரண்டோட ஒரு குட்டி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஹர்ஷு குட்டியோட 6 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது ஒரு சின்ன செலிப்ரேஷனும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பாய் வந்தாச்சு, நான் வந்து கேரட் ஜூஸ் தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். மோஸ்ட்டாக மிட் மார்னிங் டைமில் வந்து நான் கேரட் ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கேரட் ஜூஸ் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஃபார் பூஸ்ட் அப் யுவர் மில்க். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக அது எடுத்துப்பேன். I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me, ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact, give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious, I'm gonna cause something, can't stop this. I'ma steal everybody's name, call the shot. I'm gonna feel like everyone complain when they thought of this. I don't want to do that. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபஸியாக இருக்கேன், அதுக்கப்புறம் சாங்லாம் வச்சு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். Thank you.
Black Forest, like that. No, ma. I like that. Say, but Black Forest stronger and that is White Forest strong. ஸோ அஷோக் வந்து ஃபஸ்ட் 6 மந்த் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே செமி சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைஸ் கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் அவங்களுக்குன்னு வந்து செப்பரேட்டாக வந்து சில வெசல்ஸ்லாமும் வாங்கியிருக்கேன். சாஸ் பேன், அதுக்கு ஒரு பிளேட் அண்ட் வந்து ஒரு கரண்டி. ஸோ அந்த வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ரிமூவ் பண்ணோம்னா அதோட ஸ்டெயின்ஸ் அப்புறமா அந்த பாதி கிழிஞ்சு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஹீட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு அழகாக அது ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த ஸ்டெயின்ஸும் வந்து நிற்காது. அந்த கீழே அந்த கம் மாதிரி ஸ்டெயின்ஸும் அதில் வந்து இருக்காது. ஸோ பார்த்து கண்டிப்பாக ஹீட் இருக்கிறதுனால வெசல்ஸில் வந்து சூடு இருக்கும். ஸோ பார்த்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் லைட்டாக ஹீட் ஆன உடனே வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வரத்துக்கு. பட் அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண சொல்ல அதுவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ ரைஸை வந்து வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் கிளாத் போட்டு ஃபுல்லாக பருப்பி வச்சுட்டேன். செமி ட்ரை ஆகும் அதுக்காக. அண்ட் அவங்களுக்கு வாங்கின அந்த வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டோர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஹாஃப் ட்ரை ஆனதுக்கப்புறமா பேனில் போட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து சில்வர் பேன் வந்து யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி சில்வர் பேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதில் போட்ட உடனே வந்து அந்த ஹீட் அது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுது இல்லையா, டக்குன்னு வந்து அந்த ரைஸ்லாம் வந்து அடி பிடிச்சிருச்சு கீழே நான் கலர்றதுக்குள்ளேயே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்கான பேன் எதானே இருந்தால் அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை இரும்பு பேன் எதானே இருந்தால் அதில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹீட்டை வந்து மீடியமாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அவள் தான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இயர் எண்டு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க. பாய். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக சொல்லி இந்த மாதிரி சம்மரி மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து என்ன வந்து கொடுக்கணும், ஆஃப்டர் 6 மந்த், 7 மந்த் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் 6 மந்த் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, வாட்டர் கூட கொடுக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் 6 மந்த் வந்து ரைஸு இல்லை ராகி அந்த மாதிரி வந்து நம்ம கஞ்சி மாதிரி காசி வந்து கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இது ஹாஸ்பிட்டல் வந்து சம்மரி மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. பாப்பாவை எப்படிலாம் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் நான்வெஜ் எல்லாமே வந்து எப்பப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், 7th மந்த் என்ன கொடுக்கணும், 8th மந்த் அந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சாலிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்.